வாங்க வீட்ல பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க, வெளியில எடுத்துக்கலாம். தூக்கிடுவீங்களா? தெரியல, தங்கம் தெரியலம்மா. அதெல்லாம் எங்க அங்கிறீங்க? முதல்ல உங்க ஃபேஸே இல்லை, தெரியல. மைக்லாம் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதில் என்னென்ன பர்பஸ் இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். இதில் நிறைய பர்பஸ் இருக்குது, அதனால தான் நான் இதை வந்து ஆர்டர் பண்ணேன். இது கண்டிப்பாக வந்து ஒரு இது லேப்டாப் பர்பஸ். இதில் நிறைய போட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ்லாம், நான் உங்களுக்கு இப்போ மறுபடியும் ஷோ பண்ணுறேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஷோ பண்ணுறேன் வெளியில். இப்போது யுவன் ஓப்பன் பண்ணுறார். பொறுமையாக யுவனால் ஓப்பன் பண்ண முடியும், தூக்க முடியுமான்னு தெரில. நான் வெயிட் பண்ணுங்கள், நான் தூக்கிட்டு காமிக்கிறேன். மெதுவா 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 ஓகே. இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதனால் யுவனால் காமிக்க முடியாது. ஸோ வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது கூட வந்து என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கர், டஸ்டர், டஸ்டர், மார்க்கர். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் புதுசு வேறு வாங்கிக்கலாம். இதுதான் இதுதான் போர்டு, இதுதான் போர்டு. இதெல்லாம் ஆப்ஷன்ஸு, நான் காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது பேப்பர்ஸ் ஏதாவது எது வந்து அங்கே வீடியோ தெரியுதான்னு பார்த்தம்பிங்க. ஓகேவா? இது பேப்பர்ஸ் வச்சுக்கிறது, நீங்கள் கிளிப் போர்டு வச்சுட்டு ஆப்ஷன் இது பண்ணிக்கிறது. ஆட்டாதீங்கம்மா, வைங்கம்மா, கீழே வைங்கம்மா, கீழே வைங்க. பட்டோ இல்லைன்னா தெரிலனா இதை இப்படி இது பண்ணு. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஆப்ஷன்ஸ் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இதை நார்மலாக இப்படி வச்சுக்கிறது. இப்படி வச்சுட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுக்கிறதா இருந்தாலும், நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஆ, எழுதுங்க, நல்லா மறைச்சிக்கிட்டு எழுதுங்க. வெரி குட். தெரியுதா பேபி? சீக்கிரம் தாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக எழுதுனீங்கன்னா விடிஞ்சிரும். ஓகே, இவன் இப்போ எழுதியிருக்கிறாரு. ஸோ நம்ம வெயிட் 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 இங்கே பாருங்கள், நான் அழைச்சி காமிக்கிறேன். ஓகே, நான் ஃபுல்லாக அழிக்கலை, ஃபுல்லாக அழிக்கலை. ஓகே, இப்போ நான் இதை அந்த பர்பஸ் எப்படி இருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் அது எந்த அளவு எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்லாண்டிங்காக வச்சுருக்கோமா, ஸ்லாண்டிங்காக வச்சுருக்கும் போது இந்த ஆப்ஷன் பாருங்கள். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தெரியுதா? கேமரா இப்படி வச்சுருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஆப்ஷனை இப்போ இப்படி வச்சுருக்கீங்களா, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக மாற்றிக்கலாம். அடுத்த லெவல். இது வரைக்கும் நீங்கள் ஸ்லாண்டிங் பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு கீழே வந்து இறக்கி வச்சுக்கலாம். போர்டு உங்கள் சைஸ்க்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, அடுத்த பொசிஷன் என்னன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இதில் இருக்க மூணு ஆப்ஷன் பார்த்தீங்களா, நான் அடுத்த பொசிஷன் காமிக்கிறப்போ. ஓகே, இதில் அடுத்த ஆப்ஷன் வந்து இதை வந்து நீங்கள் வந்து இதாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டேபிளாக, அதாவது என்னென்னா நம்மளோட ரைட்டிங் பெஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா? உங்களோட ரைட்டிங் பெஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்னென்னா ரைட்டிங் பெஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் லேப்டாப் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அதை லேப்டாப் டேபிளாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பார்த்தீங்களா? லேப்டாப் டேபிளாக நீங்கள் லேப்டாப் வச்சுட்டு பக்கத்தில் நீங்கள் வந்து நோட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த பர்பஸ், அடுத்த எப்படி இதை மாற்றிக்கலான்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இவன் வந்து இப்படி இப்போ அதே லேப்டாப் பொசிஷனில் தான் வச்சுருக்கேன். அந்த லேப்டாப் பொசிஷனில் நம்ம வந்து அதை வந்து பின்னாடி இருக்க அந்த ஸ்டாண்டில் வந்து மாற்றி எழுதி வச்சுருக்கேன்.
அவர் வந்து நம்மளோட சேனல் நேம் ஏக்கு அப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ், அதாவது இவ்வளோ நாள் நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் இருந்ததுனால அவர் எல்லாத்தையுமே அவரோட வே ஆஃப் எல்லாமே மாறி போச்சு. எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாப்ல. எப்படி என் பக்கத்து வீட்டுக்கு போதையா அனு யுவன்? ஓகே, இப்போ வந்து இதை நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். அது எந்த பொசிஷனில் இருக்குன்னு கீழே வந்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம வச்சுருந்தோம்ல டேபிளு, அதில் வந்து நான் அந்த அட்ஜஸ்டபிள் காமிச்சேன் பார்த்தீங்களா தூரமாக, அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வச்சா இன்னும் ஸ்லாண்டிங்காக அடுத்தடுத்த பொசிஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நார்மலாக வந்து இப்போ எனக்கெலாம் அந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு எடுக்கிறதுக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டு. நான் அந்த ட்ரைபாடில் என்னோட மொபைல் மட்டும் வச்சுட்டேன்னா போதும், ஆன்லைன் கிளாஸ்க்கு நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த பேண்டமிக்கில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் அதை நான் சாட்சி போட்டிருக்கேன். அதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஒயிட் போர்டை. ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வீடியோ பண்ணோம். ஸோ இந்த பேண்டமிக்கில் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே, அதுவும் ஒரு ஸ்டாஃபாக இருக்கவங்களுக்கும் சரி, வீட்டில் பசங்க படிக்கிறவங்களுக்கும் சரி, இது ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் ஒயிட் போர்டை விட இந்த மல்டி பர்பஸ் வந்து ரொம்ப யூஸாக இருக்குது. இதோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ வந்து வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, யூஸாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சரி, டாடா பை பை. ஓகே, டாடா பை பை.